அம்மாணவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் தரம் பத்துக்குரிய இரண்டாம் மொழி சிங்கள. இந்த ஜூம் வகுப்பிலே உங்களுக்கு தெரியும், நாம் கற்றைகள் தொடர்பாக கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இரண்டாம் தவணைக்கு வரக்கூடிய கற்றைகள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே பின்னவல அலியானாத்தாகாரே, பின்னவல யானைகள் சரணாலய தொடர்பான ஒரு அருமையான கற்றை, உங்களுடைய பாட புத்தகத்திலும் உள்ள தலைப்பு பின்னவல அலிநிவகன அல்லது பின்னவல அலி அநாத்தாகாரே, ரெண்டு விதமாகவும் சொல்லுவாங்க. ரைட், ஒரு அற்புதமான பாடம். சரி, ஆகவே இப்ப நம்ம விட்ட இடத்துல இருந்து நம்ம தொடரலாம். ரைட், அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இதுல பாருங்க, அந்த காயமுற்ற அங்க வீணமுற்ற யானைகளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பின்னவலையில அந்த பெரிய அந்த வளாகத்துக்குள்ள அந்த 25 ஏக்கர் பரப்புல பரவியுள்ள அந்த பின்னவல யானைகள் சரணாலயத்திலே அங்க வீணமுற்ற யானைகளுக்கு என்று ஒரு பிரத்யேகமான இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் உள்ள அந்த யானைகளை பார்ப்பதற்கும் எங்கள் அவதான எங்களுடைய பாதங்கள் அந்த இடத்தை நோக்கி நகர்ந்தன. அங்கு துவாலவு பூஞ்சி அலிப்பேட்டியை அங்கு காயமுற்ற ஒரு சின்ன யானை குட்டிக்கு பக்கத்திலே சென்று லங்கட்ட கொஸ் கொசுண்டா கொஸ் இல்ல கொசுண்டா போய் அந்த காயமுற்ற யானை குட்டிக்கு பக்கத்தில் சென்று ஆப்பி நாங்கள் கிரி போத்தலை ஆக்த பால் போத்தல் ஒன்றை ஊட்ட அதற்கு புவா அதற்கு ஊட்டி அப்பி ஓகுவ அதனை நாங்க ஊட்டி விட்டு என்ன செஞ்சோம் அப்பி ஓகுவ நாங்க அந்த யானை குட்டிய தேத்தின் தேத்தின்னு சொல்றது பிள்ளைகளை கை அத்தன்று சொல்றது அத்த அதுக்கு ஒத்தக்கா இருக்கு தேத்த தேத்தின் சுரத்தல்களே நாங்க கையால அப்படியே அதை வருடி விட்டோம் அப்படி தடவி விடுறது அதுக்கு தான் சொல்றது புறத்தல் கிளம்பணும் அப்படின்னா அப்படி கையாலே சமேதுவா தட்டுறது. அப்ப அந்த யானை குட்டி என்ன செய்யும் தும்பி கைய தூக்கி அப்படியே நம்மளையும் வருடி விடும். அந்த காட்சி அற்புதமா இருக்கும் பாக்குறதுக்கு. கிளைமு மூர்த ஜலயன்னு தவது அஹிமுவும் அலியாகி அதே நேரம் அதுக்கு அந்த இடத்துல ஒரு கண் குருடான ஒரு கண் வந்து காயமுற்று குருடான ஒரு யானையும் பெரிய யானை அலியாக காந்துலு பலா அந்த யானைகள் அப்படி அந்த காயமுற்ற கண் தெரியாத யானை அப்படி வடிக்கின்ற கண்ணீர் அப்படி அழுகின்ற காட்சி எங்களை அளவைத்தது அப்படின்ற ஒரு எழுதுகிறார் கற்புற ஆசிரியர். அலியாக காந்துலு பலா அப்பி தேத்தின் வளட்டது அப்பி அப்ப தினத்துலட்டது காந்துலு இந்துணி இனுதி இன்னுனி சாரி இன்னுனி அப்படின்னா எங்கட இந்த கண்ணுக்கும் கண்ணீர் வந்துச்சு அந்த கண் தெரியாத யானை அப்படி அழுது கொண்டிருக்கிறத பார்த்து எங்களுக்கும் அழுக வந்துச்சான். அப்படித்தானே வசிகா யானையை பார்க்க போயிருக்கிறீங்களா யாழ்ப்பாணத்துல இருந்து? இப்படி யானைகள் எல்லாம் பார்த்தது உண்டா இல்லாட்டி பொதுவா பார்த்து அப்படி வந்தது உண்டா? இப்படி வேற வேற பிரிச்சிருக்கிறாங்க இப்ப சின்ன யானைகள் குட்டி யானைகள் தாய் யானைகளும் குட்டிகளும் தாயும் செய்யும் அதுங்க வேற இடம் அது அங்க வீணமுற்ற யானை அப்படின்னு இப்ப பிரிச்சிருக்கிறாங்க வேற வேறையா பாக்கலாம். இப்ப பின்னவலைக்கு போகல பின்னலைக்கு போயில பின்னவலைக்கு போகல அப்ப எங்க பாத்தீங்க யானைய போய் சூக்குதான் ஜூலையா? ஐயோ, அதுல என்ன ஒரு ஜூல ஒரு 10 யானை இருக்கும் ஒரு 15 யானை இருக்கும், இதுல வந்து 100 கணக்கான யானைகள் இருக்கு, நிறைய யானைகள் இருக்கு. அப்ப ஜூல எல்லாம் யானைகள் குளிக்கிறதெல்லாம் காட்ட மாட்டாங்க, இதுல அப்படியே குளிக்கிறதெல்லாம் அப்படியே காட்டுவாங்க. பக்கத்துல போகலாம், நமக்கு தண்ணி அடிச்சு விட்டா அதுக்கு நமக்கு தண்ணி அடிக்கும், அப்படி அற்புதமா இருக்கும். செல்ஃபி எடுக்கலாம் யானையோட, தும்பி கைய புடிச்சு கொண்டு செல்ஃபி எடுக்கலாம். வெள்ளக்கார வெளிநாட்டவங்களுக்கு அதுதான் வேலை, இலங்கைக்கு விருப்பம் அதுதான், யானைகிட்ட வந்து போட்டோ எடுக்கிறது. அதுக்கு எவ்வளவு லட்சக்கணக்கு செலவழிச்சு கொண்டு வாராங்க, நமக்கு இலங்கையில இருந்துட்டு அதெல்லாம் கணக்கே கிடையாது. என்ன செய்ய, ரைட், அடுத்த பாந்தி கடைசி பாந்தி முடிவுரை முடிவுரை அற்புதமா முடிக்கணும் பிள்ளைகளை, பினிஷிங் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் எப்படி போனாலும் பினிஷிங் நல்லா இருக்கணும். ஒரு வீட்டுட பினிஷிங் நல்லா இருந்தா தான் வீடு வந்து பளபளப்பா அப்படி ஜொலிக்கும். சரி, முடிவுரை 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 சிங்கள தலைன்னு சொல்லுவாங்க, சொல்லுங்க.
சமாலோச்சனையா? சமா தோசனி சமாலோச்ச ச சமாலோச்சனைய அப்படின்னு என்ன அர்த்தம்? முடிவுரை என்று அர்த்தம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. நம்மட கட்டுரைக்கும் ஒரு முடிவு இருக்கு. வாசி பார்க்கலாம். சத்வலோகிய மிருகங்களின் உலகம் குடாக் சுந்தராய், மிகவும் அழகானது. மிருகங்களின் உலகம் அழகானது, அற்புதமானது. மாணவ வர்க்கியாவின் மனித வர்க்கத்தினரால் பட்டு பரமார்த்தையான் சந்தகா, குறுகிய நோக்கங்களுக்காக, மனிதனினால் குறுகிய நோக்கங்களுக்காக, ஏ சுந்தர லோகிய அந்த அழகிய உலகம் வினாசியட்ட பார்த்தீம. மிருகங்களின் அழகிய உலகம், மிருகங்களின் அழகிய உலகம் மனிதனின் குறுகிய நடவடிக்கைகளுக்காக அழிக்கப்படுவது கேத ஜனக்காய். பேத ஜனக்காய் இல்ல, கே கே இது காயன்னு பயனு காயன்னு கேத ஜனக்காய். இந்த அற்புதமான மிருகங்களின் உலகம் இந்த மனிதர்களின் குறுகிய நோக்கங்களுக்காக அழிக்கப்படுவது என்னவோ, மிகவும் மோசமான ஒரு விடயம். அதுக்கு தான் கேத ஜனக்கன்னு சொல்றது. ஒரு மனம் மகிழாத, மனதுக்கு துன்பம் தரக்கூடிய ஒரு விடயம் கேது ஜனக்காய். என்ன பிள்ளைகளே, துன்பம் தரக்கூடிய விடயம். பாருங்க, அந்த காடெல்லாம் அழிக்கிறாங்க, சேனை பயிற்சிகள் அழிக்கிறாங்க, பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுறதுக்கு அழிக்கிறாங்க, பெரிய பெரிய விளையாட்டரங்குகள் உருவாக்குறதுக்கு அழிக்கிறாங்க, வேற வேற விடயங்கள், வீடு கட்டுறதுக்கு வேற இந்த பொது பொது விடயங்களுக்காக இந்த காடுகள் எல்லாம் அழிக்கிறாங்க. அள்ளி நாளுக்கு நாள் இந்த காடுகள் அழிக்கப்படுகின்றன. ஆகவே காடுகள் அழிக்கப்பட்டா காட்டுல உள்ள மிருகங்கள் எல்லாம் இங்க வருது? வருது இல்ல, யானைகள் காட்டுலதான் வாழுது. நம்ம தான் அங்க கிராமங்கள் உருவாக்கி அந்த யானைகள்ல காட்டுக்குள்ள போய் புகுந்திருக்கிறோம். அதுதான் உண்மை. நம்ம எங்க போய் புகுந்திருக்கிறோம்? யானைகள்ட அந்த இல்லத்துல, யானைகள்ல உள்ள அந்த உலகத்துலதான் நம்ம போய் வாழ்றோம். இப்ப யானை என்ன செய்யும்? நம்மட வயலையும் நாசப்படுத்தும். நம்ம நாட்டுற பப்பாசி மரம், தென்னை மரம், வாழை மரம், அந்த மரம், இந்த மரம், ஆலை மரம், அரத்த மரம், எல்லா மரத்தையும் நாசப்படுத்தும் தானே. யாருக்கு குறை சொல்றது? மிருகங்கள் பாவம். சாரி, ஏ கெசே நாமோ, எது எவ்வாறாயினும், மே பின்னவல அலிநிவகன, இந்த பின்னவல யானைகள் இல்லம் என்பது அப்பே சித்துலட்ட, எங்கள் மனதுக்குள். இந்த துலட்டன்றது பிள்ளைகளே மத்தலயான்னு, இந்த சித்துலட்டி இருக்கு, துல துலண்டா மூர்தஜலன். எங்களுடைய அந்த யானைகள் சரணாலயம் என்று சொல்லக்குள்ள எங்களுடைய மனதுக்குள் காவேதுனு சுந்தரமாக கேள், எங்கட மனதுக்குள் அப்படியே பதிந்த அற்புதமான நினைவுகள் எல்லாமே சகா துக்பரமாத்தக்கையான். அந்த நல்ல நினைவுகளும், அதே நேரம் அந்த யானைகள அவள நிலையை கண்ட அந்த கவலையான நிகழ்வுகளும், அந்த ஞாபகங்களும் எங்கள் மனதுக்குள் சிதே தபாகன, எங்கள் மனதுக்குள் அப்படியே புதைத்து கொண்டு அப்பி நாங்கள் சவசகாயட்ட மாலை 6 மணி அளவில் பமன, மாலை 6 மணி அளவில் நிவஸ்பலா பிட்ட குனைமோ, வீடுகளை நோக்கி நாங்கள் பயணித்தோம். அப்படின்னு கட்டுரை ஆசிரியர் கட்டுரையை முடிச்சிருக்கிறார். ஏதாவது கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள் பிள்ளைகளே? வாசியா, எப்படி கட்டுரை நல்லமா? சரி, இத நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன், நீங்க அதை எழுதி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உனேமு உனேமு மூர்த்தஜி. சரி, ஸ்துதி போடுதலியா? ஸ்துதி ஓம் சொல்லுங்க. ஸ்துதி போடுதலியா? நன்றி. ஆ, நன்றி போடுறது இல்ல கட்டுரைக்கு, அது கடிதத்துக்கு தான் போடுறது. சரி, இது நம்ம மனசால நன்றியை கூறிக்கொள்ளணும், இது கட்டுரைக்கு நன்றி போடுறது இல்ல. இப்படிக்கு கட்டுரை ஆசிரியர், கதாசிரியர், கதையாசிரியர், பின்னவல யானைகள் சரணாலய கண்ணால் கண்டு கொண்ட ஆசிரியர் ஷாகுல் கான் அப்படின்னு எல்லாம் போடுறது இல்லை. இதுக்கு வந்து அப்படியே முடிச்சிடணும். இது எங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. இந்த நாங்க பார்த்த இந்த காட்சிகள், இந்த பயணம் அப்படியே எவ்வளவு காலம் போனாலும் அப்படியே மனசுல நிற்கும். இப்ப நாங்க போனத்தை தானே எழுதி இருக்கிறோம். இதெல்லாம் நீங்க போகணும் ட்ரிப். நாங்க எவ்வளவு ட்ரிப் போயிருக்கிறோம், அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் சரி போகணும்.
சில வீட்டுல போகவே மாட்டாங்க, நாலு சுவர்ல வந்து அப்படியே இருப்பாங்க. நாங்களாம் அப்படி இல்லை, டைம் கிடைச்சா கொஞ்சம் போயிட்டு வாரது பக்கத்து ஊருக்கு. சரி வசியா போயிருக்கிறீங்களா? ரீனா பர்வின், இல்ல சார். ரீனா பர்வின் உலகத்தையே சுத்தி இருப்பாங்க. அப்படியா ரீனா பர்வின், யானை பார்க்க போயிருக்கிறீங்களா? ஓ சார், பேசி இருக்கிறோம். வைத்திருக்கிறேன், அதுதானே. ரைட் ரைட். நபிதன், நபிதன் போயிருக்கிறீங்களா யானைகள் பார்க்கறது எங்கேயாவது? இஸ்ரத் போயிருக்கிறீங்களா பின்ன வேலையெல்லாம்? மதியா, மீண்டும் சொல்றேன், யானைகளை பார்க்க போங்க, இல்லாட்டி ஒரு நாளை காடல் அழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு யானைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு உங்களை பார்க்க வரப்போகுது, கையில பெரிய வாழைக்கோலை எல்லாம் எடுத்துக்கொண்டு. சாரி, அனாதரவற்ற மனிதர்களை பார்த்து விட்டு வருவோம், யானைகள் படை கொண்டு வரப்படும் அப்ரஹாம் படை மாதிரி. சாரி, ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்க. அடுத்த கட்டுரைகளை பார்க்கறதுக்கு டைம் இல்லை பிள்ளைகளை, அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். இன்னும் கட்டுரைகள் இருக்கின்ன, என்ன கட்டுரைகள்? வனசம்பத்தை சுரக்கிமோ, வனவளத்தை பாதுகாப்போம். அதே மாதிரி இதில் இருக்குது இன்னும் என்னது, ஜலசம்பத்தை சுரக்கிமோ, பரிசர தூஷணை வழக்குவாக அணிமோ, சூழல் மாசடைதை தடுப்போம், இப்படியான பொது தலைப்புகளும் வாருது. நீங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், ஐந்து தலைப்புகள் வந்ததுக்கு ஐந்து தலைப்புகளையும் எழுதுறது இல்லை, ஒரு தலைப்பை தான் எழுதுறது. உதாரணமாக இப்படி ஒரு தலைப்பு தருவாங்க, பரிசரைய சுரக்கிமோன்னு பொதுவா சூழலை பாதுகாப்போம். அதுல கைட்லைன்ஸ் தந்திருப்பாங்க, இதை மையப்படுத்தி எழுதுங்க, அதுக்கு தான் புள்ளி கிடைக்கும், 20 புள்ளி கிடைக்கும் இந்த பாயிண்ட்ஸ் இருந்தா. பரிசரைய பிலிபாந்தவ மத்தளி, இது அவசரத்துல டைப் பண்ணினதால கொஞ்சம் டாம் டாம் விழா டோம் விழா கணம் கண்டிப்பா. பரிசர பிலிபாந்தவ கெட்டிஹேந்தின் மீம், இந்த சூழல் பற்றி ஒரு சிறிய அறிமுகம். யாராவது சொல்லுங்க, சூழல் பரிசரைக்கு அன்னைக்கும் மக்கள் சிங்களத்தால சொல்லுங்க, சூழலுக்கு எப்படி சின்ன அறிமுகம் கொடுக்கலாம்? பரிசரைக்கு அன்னைக்கும் மக்கள் சூழல் என்பது யாது, என்ன எது சூழல் என்றால் என்ன? ரீனா பர்வின், பரிசரைக்கு அன்னை, பரிசரைக்கு இலக்கிய அன்னை புத்தே வந்து மதகதியாக அண்டு எங்கள் சூழல் உள்ள சுற்றுப்புறங்கள் தான் நம்மட சூழல்ன்றது. கிராஸ்த பரிசரையண்டா வீட்டு சூழல், அது தவிர இந்த வெளிச்சூழல் எல்லாமே எமது சூழல், அவர் சரௌண்டிங்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல படிச்சிருப்பீங்க. எமது சூழல் உள்ள விடயங்கள், சூழல் உள்ளவைகள் எமது சூழல். ஆக இந்த சூழல் அழகா இருந்தா, அற்புதமா இருந்தா, சுத்தமா இருந்தா உங்களோட வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். அசுத்தமான காற்றை சுவாசிக்கிறீங்க, அசுத்தமான நீரை குடிக்கிறீங்க, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையுமா? கட்டாயம் அமையாது. ஆகவே சூழல் வந்து சுத்தமா இருக்க வேண்டும், அதுல உள்ள அந்த மரங்கள் ஒழுங்கா நடப்பட்டு இருக்க வேண்டும். பாலைவனத்துல வாழையிலுமா வாழ முடியாது. சரி, அடுத்த வகுப்புக்குரிய டைமிங்களுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. தரம் 11 படிக்கிற மாணவர்கள் இன்னொரு 10 நிமிஷத்தால இணைஞ்சு கொள்ளுங்க. தரம் 10 உள்ளவங்க இப்ப நீங்க லீவ் ஆகலாம், அடுத்த கிழமை நம்ம கொஞ்சம் கூடுதல் அந்த கட்டுரைகளை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆகவே அடுத்த கிழமை சந்திப்போம். சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை அமைய வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். லபன் சத்திய ஹாமியமும் ஹாமியனத்தில் உபசியல் தினார் சுபதாயி சுந்தர திவிமா நீரோகிமா ஜீவித்தியா குதாவை வாக்கியலை பிரார்த்தனாக்கிறமே மாம் சமுகன்னவா. இஸ்துதி, நன்றி, வசலாம், வணக்கம்.